சுவையும் நனிப்பு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குடிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழ இன்னொரு என்பேன் கண்டி அனைவருக்கும் இந்த லட்சுமியின் லட்ச வணக்கங்கள். நான் ஆறாம் வகுப்பு இ பிரிவு வேலம்மாள் வித்யாலயா. இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு ஆன்லைன் வகுப்பின் நன்மை தீமைகள். இக்காலத்தில் மிக அருமையான தலைப்பு. கொரோனா காலகட்டத்தில் பள்ளி திறக்க முடியாத சூழலில் இருக்கும் மாணவர்களுக்கு தீர்வாக விளங்குவது ஆன்லைன் வகுப்புகள். பள்ளி செல்லா சூழலில் டியூஷனுக்கும் செல்ல முடியாது. இதனால் ஆகவே ஆன்லைன் வகுப்பால் கல்வி கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. வெளியில் செல்லாமல் பயிலுவதால் கொரோனா பாதுகாப்பு கிடைக்கிறது. அலைச்சல் இல்லை, போக்குவரத்து நேரம் மிச்சம், பெட்ரோல் செலவு இல்லை, மிதிவண்டியில் செல்பவர் பஞ்சரொட்ட தேவையில்லை, ஏன் காற்றாடிக்கு கூட வேலை இல்லை, பள்ளியை விட்டு வர மீண்டும் மாலை அழைத்து வர ஆர்த்தேட தேவையில்லை, போக்குவரத்து நெரிசல் நமக்கும் இல்லை, நம்மால் மற்றவர்களுக்கும் இல்லை. சொல்ல போனால் வீடு தேடி மளிகை, வீடு தேடி மருத்துவம் என்பது போல் வீடு தேடி கல்வி என்று ஆன்லைன் வகுப்புகள். என்னதான் ஆன்லைன் வகுப்பின் நன்மைகளும் இருந்தாலும் தீமைகளும் வரிசை கட்டி வருகின்றன. மண் கொடுசை வாசர் என்றால் தேஞ்சல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா என்ற பாலி சொன்ன இயற்கை அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும். இந்த செயற்கையான செல்போன் எத்தனையோ பேரிடம் இல்லாமல் இருக்கிறது. எத்தனை பேரிடம் டச் போன் இல்லையே என்ற வார்த்தை என் இதயத்தை டச் செய்து விட்டது. ஆமாம், டச் போன் இல்லாத எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்கு கல்வி எட்டா கனியாக்குகிறது. டச் போன் இருந்துட்டாலும் இந்த டவர் படுத்துற பாடு இருக்கே, டவர் கிடைக்குது ஆனா கிடைக்கல, டவரால் சிட்டுக்குருவிகள் பாதிக்குது என்று சொன்னோமே, அதனால் தான் டவர் எடுத்து விட்டாங்களோ தெரியல. பிள்ளைகள் படிக்கட்டுமே என்று கஷ்டப்பட்டு தென்பேசி வாங்கி கொடுத்தால் ஆணை கட்டி தீனி போடுறது போல ஒரு பழமொழி இருக்கேன். அதுபோல் ரீசார்ஜ் செலவும் மாதம் மாதம். என்னதான் ஆன்லைன் வகுப்பு நாளும் முகம் பார்த்து நேருக்கு நேர் கற்கும் திருப்தி வருமா? செல்போன் அதிக நேரம் பார்ப்பதால் கண் பாதிப்பு, மூளை நரம்பு பாதிப்பு என்று மருத்துவம் பயம் வேறு. இதையும் தாண்டி சில நேரம் சில மாணவர்கள் தகவல் வருத்தத்தை தருகிறது. செல்போனில் உலகமே அடங்கியுள்ளது. நல்ல விஷயங்களும் உள்ளன, தீய விஷயங்களும் உள்ளன. பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் தண்ணீரை விட்டு விட்டு பாலை மட்டுமே அருங்கும் அந்த அன்னப்பறவை, அதுபோல் மாணவர்கள் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களும் தீய விஷயங்களும் இருந்தாலும் செல்போன் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் முடிந்தால் செல்போன் வாங்கி தரலாம். இந்த ஆன்லைன் வகுப்பு இல்லாத சூழல் உருவாக கொரோனாவை தடுக்க நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருந்து கொரோனா தொற்று இறப்பை அறுப்போம். தகுதியுள்ளோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பள்ளியில் பயிலும் அளவிற்கு வழிவகுப்போம். இதையும் தாண்டி கட்டுப்பாட்டுடன் பள்ளி திறக்க முடியா சூழல் உருவானால் நமது மிக்க சிறந்த கழிவு தொலைக்காட்சியை கண்டு பயன் பெறுவோம். எனக்கு ஆன்லைன் வகுப்புக்கு நேரமாகிவிட்டதால் இத்துடன் எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இதை காணும் அனைவருக்கும் எனது ஆன்லைன் நன்றிகள். இந்த பேசும் வாய்ப்பை கொடுத்த நச்சினைக்கு எனது மனமான நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் மற்ற யூடியூப் சேனலுக்கு